பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சிங்கள வாக்குகளால் ஜனாதிபதியை தெரிவு செய்தோம். ஆகவே வடக்கு கிழக்கிலே எங்களுடைய ஆளுமை தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து ஒரு செய்தியை நாங்கள் உணர வேண்டும். வடக்கு கிழக்கிலே மொட்டு சின்னத்திலே சின்னத்துக்கு ஆதரவாக களமிறக்கப்பட்டிருக்கிற சுயேட்சை குழுவில் இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். சிங்கள தேசத்தின் தலைவராக பேசிக்கொண்டிருக்கின்ற மஹிந்த ராஜபக்சேக்கு தமிழர்களாகிய நீங்கள் வாக்கெடுத்து கொடுக்கப் போகிறீர்களா என்பது கேள்வி. மிகவும் ஒரு இனத்துவேசத்தை பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே தமிழர்களும் சேர்ந்து அதில் போட்டியிடுகிற அத்தனை பேரும் சேர்ந்து சிங்கள தேசத்துக்கு எங்களுடைய தமிழர்களின் வாக்குகளை பெற்றுக் கொடுக்க எப்படி உங்களுக்கு மனச்சாட்சி வேலை செய்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அடுத்தபடியாக வடக்கு கிழக்கிலே குறிப்பாக இன்றைக்கு களமிறக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பை தவிர தமிழ் கட்சிகள் அவர்களும் சிங்கள தேசத்தை எதிர்த்து கருத்து சொல்வதாக தெரியவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பை தான் என்ன செய்தது அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பை தான் பலவீனப்படுத்துகின்ற வகையிலே அவருடைய செயற்பாடுகள் அமைந்திருந்தது. நான் அவரிடம் கேட்கின்றேன், உங்களிடம் என்ன கொள்கை இருக்கிறது, உங்களுடைய கொள்கை என்ன, நீங்கள் மக்களுக்கு என்ன சேவையாற்ற போகிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை சொல்லி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான ஏனையவர் சிங்கள தேசத்திலிருந்து வந்து செய்பவர்கள் போன்று நீங்கள் செய்வது எந்த விதத்தில் நீங்கள் வந்து தமிழர்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக அதனுடைய நடவடிக்கை சரியில்லை என்று சொன்னவர்கள் நீங்கள், உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய செயல்பாடு என்ன, மக்களுக்கு என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்லி மக்களிடம் வாக்கு கேளுங்கள். கூட்டமைப்பை அடித்து கேட்க வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக கருணாமன் மிக மோசமான கருத்துக்களை சொல்லி வருகிறார். அவருடைய கருத்துக்கு நான் சவால் விடுகிறேன். அவருக்கு நான் நீதிமன்றம் செல்ல இருக்கின்றேன். இந்த போதை வஸ்து கடத்தல எனக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று, அடுத்தது இந்த பார் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அவர் ஒரு ஆண்மகனாக இருந்தால் அவர் இதை உடனடியாக நிரூபிக்க வேண்டும் ஆதாரத்தோடு. அப்படி ஆதாரத்தோடு அவர் நிரூபிப்பாராக இருந்தால் இந்த நிமிடமே நான் இந்த தேர்தலிலிருந்து விலகி கொள்ள தயாராக இருக்கிறேன். இந்த அரசியலிலிருந்து ஒதுங்கி கொள்ள தயாராக இருக்கிறேன். ஒரு அட்ரஸ் இல்லாத ஃபேஸ்புக்கில் சொல்லுகின்றவைகளை பார்த்து கொண்டு அதற்கொரு பொறுப்பான நிலையிலே இருக்கின்றதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற கருணாமன் இப்படியான கருத்துக்களை சொல்லக்கூடாது. ஆகவே மீண்டும் சொல்கிறேன், அவர் ஒரு ஆண்மகனாக இருந்தால் என்னுடைய குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும். அவர் நிரூபித்தால் அடுத்த நிமிடமே நான் என்னுடைய நாடாளுமன்ற போட்டியிலிருந்து நான் விலகி கொள்ள தயாராக இருக்கிறேன். நானும் ஒரு போராளி, என்னுடைய இனத்தை பழுதாக்கி அல்லது எனது இனத்தை நாசமான ஒரு சூழலிலே கொண்டு சென்று வாக்கு கேட்பதென்பது எனக்கு உகந்ததல்ல. ஏனென்றால் நான் ஒரு விடுதலைக்காக சென்றவன். அந்த வகையில் எங்களுடைய மக்களை மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போகிற செயற்பாட்டிலே எனது மனச்சாட்சி ஒரு காலம் உடங்கொடுக்காது. எனது இரத்தத்திலே ஓடுகிறது தன்மான தமிழனுடைய இரத்தம். ஆகவே என்னுடைய இந்த குற்றச்சாட்டுகளை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நான் விடுதலைக்கு வந்ததான் காசு பணத்துக்காக இப்படியான ஒரு ஈன செயலை நான் ஒரு காம் செய்யப்போவதில்லை. அவை கருணாமன் ஒரு ஆண்மகனாக இருப்பாராக இருந்தால் அதை அவர் உடனடியாக நிரூபிக்க வேண்டும். அடுத்தது அவர் வந்து எங்கள் நாங்கள் வந்து ஒரு காலம் இறங்க அரசாங்கத்தோடு இருந்து காட்டி கொடுக்கல. அவர்தான் எங்களுடைய முப்படைகளையும் கொண்ட எங்களுடைய காவலர்களாக இருந்த சர்வதேசத்தோடு சேர்ந்து இந்த இராணுவத்தோடு சேர்ந்து கருணா அம்மான் எங்களுடைய இந்த பலத்தை அளித்தவர் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நாங்கள்
நிரூபிக்க முடியும். அடுத்தது இன்னொரு விடயம், இப்போ பாராளுமன்ற ஹேண்ட்ஷாட்டிலே பார்த்தீங்கன்றால் இந்த தேசிய மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை அவன் இவன் என்று பேசியவர், அது ஹேண்ட்ஷாட்டில் என்னால் நிரூபிக்க முடியும். இப்போ வந்து தலைவர் அப்படி என்று மரியாதையாக சொல்லி கொண்டிருக்கிறார், ஏனென்றால் வாக்குகளை எடுப்பதற்காக. அவன் இவன் என்று பேசினவர் அதை நான் ஹேண்ட்ஷாட்டிலேருந்து தர முடியும். ஒரு முறை நான் சொன்னேன், தலைவரை பற்றி அவன் இவன் என்று பேசாத என்றால் தலைவர் உன்னில் சரியான மரியாதை வச்சிருக்கிறார். ஆகவே அந்த வகையிலே இந்த அவன் இவன் என்று சொல்ல வேணாம் என்று நான் இந்த பாராளுமன்றத்திலே வச்சு அவர் தனியாக கதைச்சு நான் சொன்னான். அதற்கான உதாரணத்தையும் சொன்னேன். தமிழ்ச்செல்வன் ஒரு முறை இந்த இவர் பிரச்சனைப்பட்டு போனோன்னு இந்த படங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது தலைவர் அவர்கள் சொன்னார்கள், ஆனை இரவு சமன் இன்னும் பல பல செயல்பாட்டிலே கருணாவினுடைய வரலாறு பதிந்திருக்கிறது, ஆகவே அதை எடுக்க முடியாது என்ற அந்த அந்த செயல்பாட்டை அவர் சொன்னார். ஆகவே அந்த அப்படியான ஒரு மேதகு தலைவர் அவர்களை கருணா பாராளுமன்றத்திலே அவன் இவன் என்று இந்த மைந்த ராஜபக்சைக்கு வக்காலத்தை வாங்குவதற்காக அவருடைய காலை வருடுவதற்காக இப்படியான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அது ஹேண்ட்ஷாட்டில் இப்பையும் அடுத்து என்னால் காட்ட முடியும். அந்த வகையிலே கருணா நான் சொன்ன விடயங்களை நிரூபிக்க வேண்டும் என்பதை நான் இங்கு வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதைவிட இன்றைக்கு எங்களுடைய தேசத்திலே கூடுதலாக தென்னிலங்கையிலுடைய இன்றைக்கு இராணுவம் எல்லா படைகளையும் வைத்துக்கொண்டு ஒரு அடக்குமுறையான செயல்பாட்டை செய்து வருகிறது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு காலம் எங்களுடைய மக்களுடைய விடுதலையை மறுத்து செயல்படாது. எங்களுடைய செயல்பாடு அத்தனையும் எங்களுடைய மக்களுக்காகத்தான் இருக்கும். ஏனென்றால் அதனுடைய உருவாக்கம் வந்து ஒரு புனிதமான செயல்பாட்டின் ஊடாக உருவாக்கப்பட்டது. ஆகவே அந்த செயல்பாட்டை தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்யும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். நான் ஒரு முறை சொன்னேன், இந்த மொட்டு சின்னத்திலே போட்டியிடுகிறவர்கள் முடிந்தால் இந்த இராணுவ சோதனை சாவடிகளை எடுத்து பாருங்கள் என்று சொன்னேன். இப்பொழுதும் சொல்லுகிறேன், உங்களால் மக்களுக்கு சேவையாற்றுகின்றோம் என்று சொல்லுகிற நீங்கள் மஹிந்த ராஜபக்சேவிடம் அல்லது ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவிடம் சொல்லி இந்த இராணுவ பரிசோதனை நிலையங்களை எடுத்து காட்டுங்கள் என்று நான் இப்பொழுதும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக உங்களால் முடியாத ஒரு விடயம். ஆகவே எங்களை அடக்க நினைக்கின்ற இந்த சக்தியோடு, இன்றைக்கும் நேவாதத்தை கக்கி கொண்டிருக்கின்ற இந்த சக்திகளோடு தமிழர் தரப்பு தமிழர்களாக போட்டியிடுகின்றவர்கள் எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை எடுத்து இந்த இனவாதத்தை கக்குகிறவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். எங்களுடைய மக்கள் நிதானமாக இருக்கிறார்கள். தாங்கள் ஒரு இனவாதிகள் அல்ல என்பதை போன ஜனாதிபதி தேர்தலில் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இப்பொழுது இருக்கின்ற இனவாதிகளுக்கு நாங்கள் பாடம் படிப்பிக்க வேண்டும் என்றால் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பலமாக அரணாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுகின்ற சந்தர்ப்பம் நிச்சயமாக வரும். அப்பொழுதுதான் நாங்கள் இந்த இப்பொழுது இருக்கின்ற ஒரு இராணுவத்தை வைத்துக்கொண்டு எங்களுடைய வடக்கு கிளையிலே செயல்பட நினைத்தவர்களை நாங்கள் ஓரங்கட்ட முடியும், அவர்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஆகவே மக்கள் நிதானமாக தங்களுடைய செயல்பாட்டை கட்டாயம் செய்வார்கள். ஏனையவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது காட்டுகின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் பறந்து போகும். எங்களுடைய சக்தியாக அந்த புனித அந்த 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 உருவாக்கப்பட்டதன் நிலைப்பாடு சம்பந்தமாக மக்கள் எங்களோடு நிச்சயமாக இருப்பார்கள். அந்த வகையில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. ஆனால் எங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பை மக்களிடமிருந்து பலவீனப்படுத்தி விட்டோம் என்று சொல்லுகின்ற அதிலே எங்களை எதிர்த்து போட்டியிடுகின்ற அத்தனை பேரும் மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள் என்பது வரலாறு சொல்லும். தேர்தலிலே அந்த முடிவுகளை மக்கள் நிச்சயமாக எங்களுடைய பக்கம் இருந்து அவர்களுக்கு சாட்டையடி கொடுப்பார்கள் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன்.